ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்னி சைட்லேருந்து என்னென்ன மூவிஸ்லாம் வந்து அப்கமிங் ரிலீஸ் ஆகுதோ அதுவும் சில சேஞ்சஸோட இப்போது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அதை பற்றி அப்படி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ட்ரானோட தேர்ட் பார்ட் ஆன மூவி நம்ம ட்ரான் எரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது என்டைய மூவி வந்து அப்கமிங் நம்ம 10th October 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. அண்ட் இப்போது மூவி மேக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரான் மூவியை பார்த்தது இல்லைனா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரான் மூவி வந்து லைக் கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஹை விஎஃப்எக்ஸ் ஆன ஒரு மூவி. இங்கே ஃபுல்லாகவே ஒரு கேம் உலகத்தில் இருப்பாங்க. அண்ட் கேம் உலகத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரியல் உலகத்தில் வந்து போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சம பேர் பிளானிங்கோடு இருப்பாங்க. அண்ட் அதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் ட்ரான் மூவியில் பார்த்துடலாம். பட் இப்போ ட்ரான் ஏரிஸில் என்ன கான்செப்ட் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராங்க, இது ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும். எப்படியோ வந்து கொஞ்சம் நடுவில் நிறைய கேப்போ விழுந்துருச்சு, பட் அது எப்படி நெக்ஸ்ட்டு ஸ்டோரி கொண்டு வராங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி மேண்டலோரியன் அண்ட் த க்ரோகுன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு மூவி வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்கமிங் May 22, 2026 தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம மேண்டலோரியனோட சீரீஸ் வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு ஃப்ரம் நம்ம ஸ்டார் வார்ஸோட. ஸோ ஸ்டார் வார்ஸ் மெயின் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆனது தான் வந்து சீரீஸாக கொண்டு வந்தாங்க. சீரீஸ் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு பார்த்து அதுலேருந்து இப்போது அப்படியே மூவியாகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படம் டேரெக்டாக தேட்டர் ரிலீஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் மேண்டலோரியன் சீரீஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேக்ஸிமம் லைக் ஸ்டோரி கண்டினியூட்டியாக தான் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவியை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த சீரீஸ் சைட்டில் நானும் வரல நம்ம ஸ்டார் வார்ஸோட. ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் மூவி வைஸே எனக்கு கரெக்டாக இருந்தது, அது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீரீஸ் அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பின் ஆஃப் ஆட்டோ தான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்பின் ஆஃப்லேருந்தே வந்து கொஞ்சம் மெயின் ஆர்க்கான ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணுறது அண்ட் அப்படியே மூவியும் கொண்டு வராங்களா. ஸோ அதனால் நானும் இனிமேல் எல்லாம் சீரீஸையும் கவர் பண்ணியே ஆகணும். அண்ட் நம்ம மேண்டலோரியன் சீரீஸும் என்ன சொல்ல, ஒரு ஹை டாக் அண்ட் ஹை ரேஞ்சான ஒரு சீரீஸ் தான். அண்ட் நம்ம டாய் ஸ்டோரி 5 ஆல்ரெடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிஸ்னி சைட்லேருந்து நிறைய அனிமேட்டட் மூவிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரிலீஸ் லைக் இந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் நெக்ஸ்ட் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருந்தாங்க. இப்போ நம்ம டாய் ஸ்டோரி 5th பார்ட்டோட ரிலீஸ் டேட்டையும் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க 19th June 2026. ஸோ இதுக்கு முன்னாடி வெறும் இயர் மட்டும் தான் தந்திருப்பாங்க, டேட்டு தராமல் இருந்தாங்க. அண்ட் இப்போது டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ பை த வே டாய் ஸ்டோரி அது இருக்கிறதே ஒரு பெஸ்ட் அனிமேட்டட் அண்டு நல்ல கொஞ்சம் ஸ்டோரி லைன் எங்கேஜிங்கான இது தான். ஸோ டிஸ்னி சைட்லேருந்து அவங்க டாய் ஸ்டோரியை விடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே தான் இப்போ 5th பார்ட்டும் கொண்டு வராங்க. இந்த வாட்டி யார் தொலைஞ்சு போகிறாங்க, யார் யாரை போய் காப்பாற்றுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுல சண்டை வருதா, இல்லை வேறு என்ன இனிமி கொண்டு வராங்கன்னு அதை நம்ம அப்கமிங் ஸ்டோரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன இருந்தாலும் டாய் ஸ்டோரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வச்சுருவாங்க. அண்டு அதனால என்டையர் மூவி செம்மையாக தான் இருக்கும் பார்க்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஆக்ஷனோட என்டையர் மோனா மூவி கூட வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருந்தாங்க. ஃபைனலி இப்போது ரிலீஸ் டேட்டும் வந்து ஆக்சுவலாக தந்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 27th June 2025 ரிலீஸ் ஆகிறது தான் பிளானாக இருந்தது. பட் இப்போ வந்து என்டையர் 10th July 2026 சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 2026 கொஞ்சம் நிறைய டிஸ்னியோட பெரிய பெரிய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதில் நம்ம மோனாவோட லைவ் ஆக்ஷன் பார்த்துடலாம். அண்டு அது என்ன ப்ரோ மோனா லைவ் ஆக்ஷன், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அனிமேட்டட் மூவியும் ரிலீஸ் ஆகிருக்கு, இதே டைட்டிலோட தான் இருக்கும். அது இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்குன்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக இருக்கும், அட்வென்ச்சரஸாக இருக்கும். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஞ்சம் ஃபேண்டசி கான்செப்ட்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டோட்டல் நல்லபடியாக இருந்தது. ஸோ அதில் மெயினாக நம்ம ட்வேன் ஜான்சன் தான் வந்து ரியல் வாய்ஸ்லாம் தந்துருப்பார். அண்டு அதனால தான் கொஞ்சம் மூவி கொஞ்சம் ஹை டாக்காகவே இருந்தது. இப்போது லைவ் ஆக்ஷனில் ரியலாக அவர் வராரா, ஏன்னா அவர் தான் வரப்போகிறார், அதுதான் ரியல் கான்செப்ட்டு. ஸோ லைவ் ஆக்ஷனில் அவராக வந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு நம்ம டிஸ்னி சைட்லேருந்து என்னென்ன கொஞ்சம் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக அனௌன்ஸ்மெண்ட் தந்திருந்தாங்க வித் எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்ஸோட. அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ புதுசான ஒரு மூவி இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக அண்ட் ஃபேன்ஸ் பேஸில் கூட வந்து இந்த டாக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்னி ஏன் அவங்க புதுசான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டே வந்து திருப்பி நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க, இல்லை இருக்க எல்லா அனிமேட்டட் மூவிஸை வந்து இப்போ லைவ் ஆக்ஷன் மாற்றுறாங்க. அண்ட் சில லைவ் ஆக்ஷன்லாம் இப்போ அனிமேட்டட் சீரீஸாகவும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எதுவும் புதுசாக வந்து கான்செப்ட் கொண்டு வரல. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் தான் வந்து எல்லாம் ஃபேன் பேஸ்லையும் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரியலாக கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் புதுசான கண்டென்ட் கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த ஒரு டாக்காக தான் போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குது, டிஸ்னி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அது கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா
அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.